ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அஜித். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஊர் பவானி. அங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தோம். அழகான ஆறு, ஆற்றுக்கு நடுவில் நீளமான பாலம், அதுக்கு மேலே போகிற அழகான பஸ்ஸு, அந்த கிளைமேட், காலை வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஒரு சூப்பரான பிளேஸ் மக்கள். பவானின்னு சொன்னதும் உங்களுக்கு அந்த ஊரில் எந்த அழகான நினைவுகள், மலரும் நினைவுகள் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே ஐயப்ப சீசன் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ன்றதுனால நிறையவே வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நானும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே குளிச்சுட்டு வந்தவங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஊரில் இந்த இடத்துல என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆறோட வியூ பாயிண்ட் தாங்க. அழகான பிரிட்ஜு, அந்த காலை கிளைமேட்டு சூப்பர். இந்த ஊரில் ஆறு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, அது கூடவே இருக்கு இந்த கோயிலும் தாங்க. அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்து நிறைய பேர் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐயர் இருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. அது என்னென்ன பூஜை பரிகாரம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சபரிமலை போகிறோம். போகிற வழியில் இருக்க கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகிறது எங்களோட வழக்கம். குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டெல்லாம் வச்சுட்டு சாமியை பார்க்கலான்னு போனோம். கோயிலெலாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இதுதான் பவானி கோயிலோட நுழைவாயில் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த நுழைவாயில். இதில் போனீங்கன்னா பர்சனலாக க்யூவில் நின்று போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதில் ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 50 ரூபா எடுத்திங்கன்னா உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் சாமியே பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். அதனால் நாங்களும் 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு அழகாக சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். உள்ளே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவும் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதிலிருந்து கோயில் வெளியே வந்தால் இங்கே இருக்கிற ஒரு சின்ன சன்னிதானத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓவராலாக கோவில் வந்து சூப்பராக இருக்குது மக்களே. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சபரிமலைக்கு எப்போவுமே 5 நாள் பயணமாக போகிறது வழக்கம். அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வருவோம். நான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ், புளி சாதம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தின்னு எல்லாம் ஒவ்வொரு வகையான டிஷ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எல்லா டிஷ்ஷையும் சேர்ந்து பரிமாறி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்.